கதை சொல்லுங்க பரிசு வெல்லுங்க போட்டிக்காக குழந்தைகள் அனுப்பியிருக்கிற கதைகளை கேட்க போறோம். கவனமா கேளுங்க, சிறந்த கதைக்கு வாக்களிக்க மறந்துடாதீங்க. உங்களுடைய வாக்கு அவர்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்று தரும். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சியோனா. நான் ரெண்டு காதல வாழ்ந்த நண்பர்களை பத்தி கதை சொல்ல போறேன். மயில் குயில். மயிலுக்கு அழகான உடம்பு, குயில் அழகான குரல். மயில் வந்த மலையில டான்ஸ் ஆடிட்டு இருந்துச்சு. அப்ப இங்கே மயிலுக்கு வந்து ஒரு குரல் கேட்டுச்சு. அப்ப அந்த குயில்னா வந்து மரத்து மேல பாடிட்டு இருந்துச்சு அழகா. அதுக்கப்புறம் அந்த மயில் வந்து பார்த்து ரசிச்சு கேட்டுட்டு இருந்துச்சு. குயில் அழகா பாடிட்டு இருந்துச்சு. அப்புறம் கேட்டது அப்புறம் மயிலுக்கு கண்ணு தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு கண்ணுல. அப்புறம் அந்த குயில் வந்து கீழே இறங்கி வந்து கேட்டுச்சு, மயிலே மயிலே, ஏன் நீ இவ்வளோ சோகமா இருக்க? ஏன் கண்ணு தண்ணினா வருது உனக்கு? டெய்லி நீ சந்தோஷமா தானே இருப்பேன், இப்ப மட்டும் உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி அந்த குயில் கேட்டுச்சு. குயிலே 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 குயிலே, உனக்கு எவ்வளவு அழகான குரல் இருக்கு, எனக்கு மட்டும் அப்படி இல்லையே, ஏன் அப்படி அந்த மயில் வந்து சொன்னுச்சான். அப்புறம் அந்த குயில் சொன்னுச்சான், எனக்கு அழகான குரல் இருக்கு, எனக்கு உனைய மாதிரி அழகான உடம்பு இல்லை, நான் உனக்கு மட்டும் அழகான உடம்பு இருக்கு, நான் டெய்லியும் அந்த பாடிட்டு இருக்கேன், அந்த கடவுளுக்கு நன்றி சொல்றேன் தனமோ அப்படின்னு அந்த குயில் சொன்னிச்சான். அப்புறம் அந்த மயில் யோசிக்க ஆரம்பிச்சிச்சான், ஐயோ நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம், நமக்கு அதுதான் பாடி இருக்கு, அதை வச்சு நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு அந்த மயில் சொன்னிச்சான். அப்புறம் அந்த குயில் சொன்னிச்சான், நான் கரெக்டான முடிவு, இனிமே கவலையா இருக்க கூடாது அப்படின்னு அந்த குயில் சொன்னிச்சான். இல்ல இருந்து என்ன புரிஞ்சது? இருக்கிற பொருளை வச்சு சந்தோஷமா இருக்கணும், இல்லாத பொருளை வச்சு சோகமா இருக்க கூடாது. நன்றி. மேலும் கதைகளை கேட்க bookday.in, பாரதி டிவி, பாரதி புத்தகாலயத்தின் அனைத்து சமூக ஊடக பக்கங்களை பின்தொடருங்கள்.